everyone, welcome to our channel. In the video la chapter 6 life process la excretion topic pathi paakaporom. Erkanave vandha namba nutrition, respiration and transportation indha topic ana videos la vandu erkanave vandu potrukom. Appdi indha videos la paakalana indha video oda link vandu na description la tharen, check pannikonga. Ipo vandha namba the excretion topic pathi paakalam. Namba body la vandu nariya metabolic activities vandu nadakkum. Indha metabolic activities ala nammalku nitrogenous waste vandu generate aagum. இந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப டாக்ஸிக். சோ இந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட் வந்து நம்ம பாடியை விட்டு வெளியேறியே ஆகணும். இப்போ அந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகுது இல்ல, அந்த process பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்வோம்னா எக்ஸ்கிரீஷன் அப்படினு சொல்வோம். தி பயாலஜிக்கல் process involved in the removal of these harmful metabolic waste from the body is called excretion. So in the excretion process vandu unicellular organism liyo nadakkum, multicellular organism liyo nadakkum. Unicellular organism portha vara diffusion process moolama da vandu inda excretion process vandu nadakkum. Ana idhe vandu multicellular organism eduthukum bodhu adukkena thaniya specialized organ vandu irukum inda function ah vandu perform pandrathukku. Next vandu excretion in human beings vandu paakalam. இந்த எக்ஸ்கிரீஷன் process வந்து ஹியூமன் பீயிங்ஸ்ல நடக்கிறதுக்கு என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோ அதை வந்து நம்ம கலெக்டிவா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்க்கு இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கீழே என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் வரும் அப்படின்னா, அ பேர் ஆஃப் கிட்னிஸ், அ பேர் ஆஃப் யூரேட்டர்ஸ், அ யூரினரி பிளாடர் அண்ட் யூரேத்ரா. ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான் இது. இங்க பாருங்க, இங்க ரெண்டு கிட்னி இருக்கு. ஸோ அ பேர் ஆஃப் கிட்னிஸ், இது வந்து யூரேட்டர், அ பேர் ஆஃப் யூரேட்டர், அதுக்கப்புறமா வந்து யூரினரி பிளாடர் அண்ட் யூரேத்ரா. இதுதான் வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிட்னிஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த அப்டமன், ஒன் ஆன் எய்தர் side of the backbone அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இந்த டயகிராம் பார்த்தாவே வந்து உங்களுக்கு தெரியும், கிட்னி வந்து ரெண்டு பக்கம் வந்து இருக்கு. யூரின் ப்ரொடியூஸ்ட் இன் த கிட்னி பாசஸ் த்ரூ த யூரேட்டர் இன்டு த யூரினரி பிளாடர் அண்ட் இட் இஸ் ஸ்டோர்டு அன்டில் இட் இஸ் ரிலீஸ்டு த்ரூ த யூரேத்ரா. சோ இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, கிட்னியில வந்து யூரின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த யூரின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, யூரேட்டர் மூலமா, தட் இஸ் இந்த ரெண்டு டியூப் மாதிரி இருக்குல்ல, இதான் வந்து யூரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூரேட்டர் வழியா பாஸ் ஆகி யூரினரி பிளாடர்ல வந்து கலெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த பிளாடர் வந்து ஃபுல் ஆகும் போது நம்மளுக்கு யூரேத்ரா மூலமா வந்து நம்ம யூரின் வந்து வெளியில வந்துடும். இப்போ வந்து நம்ம எப்படி யூரின் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஹவ் யூரின் இஸ் ப்ரொடியூஸ்ட். பர்பஸ் ஆஃப் மேக்கிங் யூரின் is to filter the nitrogenous waste from the blood. So நம்ம ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே வந்து நம்ம பார்த்துருந்தோம், இந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட், பிளட்ல இருக்கிற அந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட் எல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அது எல்லாத்தையும் வந்து நம்ம பாடியில இருந்து ரிமூவ் ஆகணும். அப்படி இல்லட்டினா வந்து நம்மளுக்கு நிறைய வந்து பாடியில வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்காக வந்து என்ன ஆகும்னா, அதை தான் வந்து நம்ம யூரின் ஃபார்ம்ல நம்ம பாடியில இருந்து வெளியேற்றுறோம். Urea and uric acid are the nitrogenous waste removed from the blood by the kidney. So நம்ம பிளட்ல வந்து என்னென்ன நைட்ரஜனஸ் வேஸ்ட் இருக்கும் அப்படின்னா, யூரியா இருக்கும், யூரிக் ஆசிட்னு இருக்கும். இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம பிளட்ல இருந்து வந்து நம்ம இந்த கிட்னிஸ் மூலமா வந்து செப்பரேட் பண்ணி பாடியில இருந்து வெளியேற்றுறோம். பேசிக் ஃபில்ட்ரேஷன் யூனிட் இன் த கிட்னி இஸ் அ கிளஸ்டர் ஆஃப் வெரி தின் வால்ட் பிளட் கேபிலரிஸ். Basic filtration unit in the kidney is a cluster of very thin walled blood capillaries. So in the kidney la vandu enna irukona, or filtration unit vandu irukum. In the filtration unit vandu eppadi irukum appadina, idu vandu or cluster ah irukum, that is nariya appe vandu sutti sutti irukum. Cluster of very thin walled blood capillaries nu solvanga. In the diagram paatha theriyum, idu dhaan vandu thin walled blood capillaries. Capillary cluster, the cup shaped end of a coiled tube is called Bowman's capsule. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் இது ஃபுல்லுமே வந்து capillary clusters தான். இந்த capillary cluster வந்து the endல, the capillary cluster in the kidney is associated with the cup shaped end of a tube that collect the filtered urine. அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா, Bowman's capsule அப்படின்னு சொல்றாங்க.
ரெண்டு கிட்னி வந்து இருக்கு ஈச் கிட்னி ஹேஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸ் ஸோ ரெண்டு கிட்னிலேயுமே வந்து நிறைய ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸ் வந்து இருக்கும் அந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸ்க்கு பேர் என்னன்னா நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த கிட்னில வந்து கிளஸ்டர் ஆஃப் வெரி தின் வால்ட் பிளட் கேபிலரிஸ் வந்து இருக்கும் இந்த பிளட் கேபிலரிஸ் எல்லாமே வந்து எதோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கப் ஷேப்டு எண்ட் இருக்கும் அந்த கப் ஷேப்டு எண்ட் ஆஃப் த டியூப் அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பவுமேன்ஸ் கேப்சியூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கிட்னிலையுமே வந்து இந்த மாதிரி நியூமரஸ் நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸ் வந்து இருக்கும் அந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸ்க்கு பேர் வந்து நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம நெஃப்ரான்ஸ் வரைக்கும் வந்து நம்ம பார்த்துருக்கோம் தட் இஸ் ஒரு ஒரு கிட்னிலையும் வந்து நிறைய ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸ் வந்து இருக்கும் அந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸுக்கு பேர் தான் வந்து நெஃப்ரான் இந்த யூரின் வந்து என்ன ஆகும்னா ஃப்ளோஸ் த்ரூ த டியூப் இந்த யூரின் வந்து என்ன ஆகும்னா இந்த டியூப் வழியாக ஃப்ளோ ஆகும் போது நிறைய சப்ஸ்டன்சஸ் தட் இஸ் குளூக்கோஸ் அமினோ ஆசிட் சால்ட் அப்புறம் வாட்டர் இது எல்லாமே வந்து திருப்பியும் ரீஅப்சர்வ் ஆகிடும் திருப்பியும் யூரின் வந்து இந்த கிட்னியில் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த யூரினை தான் வந்து நம்ம யுரேட்டர் மூலயமா யூரினரி பிளாடருக்கு வந்து அனுப்புகிறோம் தட் இஸ் இதான் வந்து யுரேட்டர் இந்த யுரேட்டர் மூலயமா யூரினரி பிளாடருக்கு அனுப்புறோம் திருப்பியும் வந்து யூரினரி பிளாடர் ஃபுல் ஆனோடனே நம்மளுக்கு யுரேத்ரா மூலயமா வந்து அது வெளியில வந்துடும் ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து நீங்கள் பார்த்தாவே வந்து உங்களுக்கு புரியும் இந்த யூரின் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா யூரின் வந்து கிட்னியில தான் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த கிட்னியில ஃபார்ம் ஆனோடனே என்ன ஆகும்னா இது நெஃப்ரான்ஸ் இருக்குல்ல அதான் ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸ் கிட்னியில இருக்கிற ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸ் இந்த நெஃப்ரான் வழியாக இந்த டியூப்லர் கேபிலரிஸ் வழியாக வந்து இந்த யூரின் பாஸ் ஆகும் இந்த டியூப்லர் கேபிலரிஸ் மூலயமா பாஸ் ஆகும் போது இந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸ் வழியாக இந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸ் வழியாக பாஸ் ஆகும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த குளூக்கோஸ் அமினோ ஆசிட்ஸ் அப்புறம் சால்ட் அப்புறம் வாட்டர் இது எல்லாமே வந்து திருப்பியும் பாடிக்கே வந்து ரீஅப்சர்வ் ஆகிடும் ரீஅப்சர்வ் ஆன பிறகு திருப்பியும் வந்து யூரின் வந்து ஃபார்ம் ஆகும் கிட்னியில் இந்த யூரின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா யுரேட்டர் மூலயமா வந்து யூரினரி பிளாடருக்கு வந்து போகும் யூரினரி பிளாடர்லேருந்து யுரேத்ரா வழியாக வந்து வெளியில் வந்துடும் ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தாவே வந்து நம்மளுக்கு ஈஸியாக இப்போ நம்ம பார்த்த தியரி அப்படியே ஞாபகம் வந்துடும் ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது ஹீமோடயாலிசிஸ் ஆர்டிஃபிஷியல் கிட்னி ஸோ சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிட்னி வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது ஸோ கிட்னியில தான் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட் எல்லாமே வந்து யூரினாக வந்து கன்வெர்ட் ஆகுது அப்போ வந்து கிட்னி ஒர்க் ஆகாத போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட் எல்லாம் நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் ஆகாது இன் திஸ் கேஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கிட்னி கேன் பி யூஸ்டு இந்த சிச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் கிட்னி வந்து யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஆர்டிஃபிஷியல் கிட்னி இஸ் அ டிவைஸ் யூஸ்டு டு ரிமூவ் த நைட்ரஜனஸ் வேஸ்ட் ஃப்ரம் த பாடி த்ரூ டயாலிசிஸ் ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு டிவைஸ் இந்த டிவைஸ் மூலயமா வந்து அவங்க வந்து இந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட் எல்லாமே வந்து பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுவாங்க அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னி கண்டெய்ன்ஸ் அ நம்பர் ஆஃப் டியூப்ஸ் வித் செமி பெர்மியபிள் லைனிங் சஸ்பெண்டட் இன் அ டேங்க் ஃபில்டு வித் டயாலிசிங் ஃப்ளூவிட் வித் த சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அஸ் தட் ஆஃப் த பிளட் ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னியில் வந்து என்ன இருக்கும்னா நிறைய டியூப்ஸ் இருக்கும் வித் செமி பெர்மியபிள் லைனிங் ஸோ இந்த செமி பெர்மியபிள் லைனிங்கோட வந்து நிறைய டியூப்ஸ் இருக்கும் இந்த டியூப்ஸ் எல்லாமே வந்து சஸ்பெண்டட் இன் த டேங்க் அந்த டேங்க்ல வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கும் நான் வந்து புக்கில் பார்த்தீங்கன்னாவே வந்து உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க இதை தான் வந்து சொல்கிறாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்ட்டு ஸோ இந்த டேங்க்ல வந்து இந்த செமி பெர்மியபிள் லைனிங் வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கும் அந்த டேங்க்ல என்ன இருக்கும்னா ஃபில்டு வித் டயாலைசிங் ஃப்ளூவிட் இந்த டயாலைசிங் ஃப்ளூவிடால இந்த டேங்கை ஃபுல்லாக நிரப்பி வச்சிருப்பாங்க வித் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அஸ் தட் ஆஃப் த பிளட் பிளட்டில் வந்து என்ன ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்குமோ அதே சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்து இந்த டயாலைசிங் ஃப்ளூவிட்லையும் வந்து அவங்க வச்சிருப்பாங்க த பேஷண்ட்ஸ் பிளட் இஸ் பாஸ்டு த்ரூ த டியூப்ஸ் During the passage, the waste products from the blood pass into dialysing fluid by diffusion.
சோ என்ன ஆகும்னா அந்த பேஷண்டோட பிளட் யாருக்கு வந்து இந்த டயாலிசிஸ் ப்ராசஸ் நடத்தணுமோ அவங்களோட பிளட்டை வந்து எதுல பாஸ் பண்றாங்க அந்த டியூப்ஸ்ல வந்து பாஸ் பண்றாங்க இந்த பிளட் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் போது இந்த டியூப்ஸ்ல இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த பிளட் பாசஸ் இன் டு த டயாலிசிங் ஃப்ளூயிட் பை டிஃப்யூஷன் சோ என்ன ஆகும் அந்த வேஸ்ட் கலந்த அந்த பிளட் இருக்குல்ல அந்த பிளட்டை வந்து எதுல பாஸ் பண்ணுவாங்கன்னா அந்த டயாலிசிங் ஃப்ளூயிட்ல வந்து பாஸ் பண்ணுவாங்க எது மூலமான டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமா வந்து பாஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா த பியூரிஃபைட் பிளட் இஸ் அகெயின் பம்ப் இன் டு த பேஷண்ட் இந்த டயாலிசிங் ஃப்ளூயிட்ல வந்து அவங்க பாஸ் பண்ண பிறகு அந்த பிளட் வந்து பியூரிஃபை ஆயிடும் தட் இஸ் இந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும் அதுக்கப்புறமா இந்த பியூரிஃபைட் பிளட்டை வந்து திருப்பியும் வந்து அவங்க பேஷண்டோட பாடியிலேயே வந்து அவங்க செலுத்திடுவாங்க ரீஅப்சார்ப்ஷன் இஸ் நாட் பாசிபிள் இன் அன் ஆர்டிஃபிஷியல் கிட்னி ஸோ வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து கிட்னியில வந்து யூரின் ஃபார்ம் ஆகி வந்த பிறகு திருப்பியும் என்ன ஆகும்னா அந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட்ல வந்து பாஸ் ஆகி நம்மளுக்கு அந்த யூரின்ல இருக்கிற அந்த அமினோ ஆசிட்ஸ் அது மாதிரி வாட்டர் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா ரீஅப்சார்ப் ஆகி நம்மளுக்கு பாடிக்குள்ள திருப்பியும் போயிடும் ஆனா வந்து இந்த ரீஅப்சார்ப்ஷன் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னில பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா எக்ஸ்கிரீஷன் இன் பிளான்ஸ் எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ் வந்து பிளான்ட்ஸ்ல எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் இப்ப போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும் போது நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து தேவைப்படாது கார்பன் டை ஆக்சைடு தான் தேவைப்படும் சோ அந்த டைம்ல வந்து பிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆக்சிஜனை வந்து ஸ்டொமேட்டா வழியா வந்து இந்த ஆக்சிஜனை வந்து வெளியில அனுப்பிச்சிரும் அதே மாதிரி பிளான்ட்ஸ்ல வந்து எக்ஸஸ் வாட்டர் இருந்ததுன்னா அது டிரான்ஸ்பிரேஷன் வழியா வந்து வெளியில போயிடும் பிளான்ட்ஸ் கெட் ரெட் ஆஃப் வேஸ்ட் விச் தே ப்ரீவியஸ்லி ஸ்டோர்ட் இன் தேர் பாடி பை ஷெட்டிங் லீவ்ஸ் பீலிங் ஆஃப் பார்க் அண்ட் ஃபெல்லிங் ஆஃப் ஃப்ரூட் ஸோ பிளான்ட்ஸ் வந்து வேற எப்படிலாம் வந்து அதோட வேஸ்ட்டை வந்து வெளியில தள்ளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏற்கனவே வந்து ப்ரீவியஸா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல அதோட பாடியில எப்படின்னா இந்த லீவ்ஸ் எல்லாம் காஞ்சி விழருது அதே மாதிரி பெரிய ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பார்க் வந்து அப்படியே வந்து பீல் ஆகி வந்துடும் அது அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப காஞ்சி போச்சுன்னா அதே கீழே விழுந்துரும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் அந்த வேஸ்ட் வந்து அந்த பிளான்ட்ல இருந்து வெளியில வர மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து பிளான்ட்ஸ் கெட் ரேட் ஆஃப் வேஸ்ட் பை செக்ரீட்டிங் தெம் இன் த ஃபார்ம் ஆஃப் கம்ஸ் அண்ட் ரெசின்ஸ் ஸோ அதே மாதிரி வந்து பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா இந்த வேஸ்ட்டை எப்படிலாம் வெளியில தள்ளும் அப்படின்னா கம்ஸ் இல்லாட்டினா வந்து ரெசின்ஸ் இந்த ஃபார்ம்ல வந்து அது செக்ரீட் ஆகி அது வந்து வெளியில வரும் ஸோ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ஆல்சோ எக்ஸ்கிரீட் சம் வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் இன் டு த சாயில் அரவுண்ட் தெம் ஸோ அது ரூட் வழியா வந்து சாயில்லையும் வந்து அது வேஸ்ட் எல்லாம் வந்து வேண்டாததெல்லாம் வந்து அது வந்து எக்ஸ்கிரீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எக்ஸ்கிரீஷன் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ எக்ஸ்கிரீஷன் டாபிக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது ஸோ சாப்டர் சிக்ஸோ வந்து லைஃப் ப்ராசஸும் வந்து இதோட வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்டர் செவன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ